கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. காவிரி நாகரிகம் என்று ஒன்றும் வைகை நாகரிகம் என்று ஒன்றும் தமிழருடைய நாகரிகம். காவிரி நாகரிகம் சோழர்கள் வளர்த்தது, வைகை நாகரிகம் பாண்டியர்கள் வளர்த்தது. வைகை நாகரிகத்தில் வாழ்ந்தவர் தான் மாணிக்கவாசக பெருமான். அதான் சொன்னார், கண்சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி என்ன சொல்றார் பாடுவதும் கான். நம்ம பாட சொல்ற இறைவனை பாட சொல்லி பணிக்கிறது தான் திருமுறை. அதுதான் நாம் இன்னைக்கு இன்றைய தினத்தில் நாம் மனத்தில் எடுக்க வேண்டியது. இது நாம தான் பாடுறதுக்கு, சம்பந்தர் பாடணும்னு அவசியம் எதுவும் கிடையாது, சுந்தர பாடணும்னு அவசியம் கிடையாது. பாட சொல்லி தென்னாடுடைய சிவனை எந்நாட்டவர்க்கு இறைவனாக ஆற்றுப்படுத்தி நிற்பது 12 திருமுறைகள், 19,000 20,000 பாடல்கள் கிடைத்திருப்பது. லட்சம் பாடல்கள் அழிந்து விட்டது, அது தமிழர்களுடைய தவக்குறை. 103 பண்கள் பாடப்பெற்றது, அழிந்து விட்டது. இப்பொழுது இருக்கின்றது 24 பண்கள். காப்பதற்கு யாரும் இல்லை. பண் வியாழக்குறிஞ்சி பாடுறன்னா தெரியாது, திருத்தாண்டவம் ஒன்று பாடுறன்னா தெரியாது, திருவிருத்தம் பாடுறன்னா தெரியாது, திருக்குறள் ஒன்று பாடுறன்னா தெரியாது, ஈரடி மேல் வைப்பு பாடுறன்னா தெரியாது, நாலடி மேல் வைப்பு பாடுறன்னா தெரியாது. என்ன காரணம், நம்முடைய இனம் இதை அப்படியே இழந்துட்டு காற்றோட காற்றாக இது கலண்டு 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 வந்து விடும். தொண்டர் அஞ்சும் களேரும் தொண்டர் அஞ்சும் களேரும் தொண்டர் அஞ்சும் மிக நுட்பமான சரீம பத சசனித பமகரே சனிப தச சரிமாகரே சரிமா பமகரே சரிமா மத களிரும் அடக்கி சுரும்பார் மலர் எண்டை கட்டி வகிப்பாடு 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 செய்யும் இடம் வகிப்பாடு செய்யும் இடம் வகிப்பாடு செய்யும் இடம் என் பெறால் இது பண் செவ்வழி. எங்க பாடினார், கேதாரத்தில் போட்டு பாடினார். யார் பாடினது? இந்த பண்கள் எல்லாம் பாடுகின்ற மரபு முறை இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்திருக்குது, மாற்றம் பெற்றிருக்கு. நான் சொல்லக்கூடாது, மாற்றம் பெற்று அது வேறு திசையில் நோக்கி நடந்து கொண்டிருக்கு, நகர்ந்து கொண்டிருக்கு. நான் அது பேசினேன் இந்தியாவில் தான், சில இடங்களில் சில இடங்களில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சரியாக பாடுறாங்க. இப்போ வேறு புதிய அவர்கள் சிலதை மாற்றி பாடலாம். அன்னை கொண்டு கேட்டேன், கவுள ராகத்தில் பாடுறாங்க, பாரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க, இந்த கர்நாடக இசையில் இருக்கக்கூடிய ராகங்கள் எல்லாம் பண்ணோட உள்ள ராகங்கள் தான், அவர்களெல்லாம் தவிர்க்கப்பட்டு சம்பந்தர் பாடிய பண்களை அடிப்படையாக கொண்ட ராகங்களோட
அவற்றுக்கு இணையாக வரக்கூடிய, அவற்றுக்கு துணையாக வரக்கூடிய, அவற்றுக்கு கிளையாக வரக்கூடிய, அவற்றுக்கு சார்பாக வரக்கூடிய ராகங்களில் பாடலாம். ஆனால் பாடினார் ஒரு பாட்டு, கேட்டன் ரேடியோவில் கேட்டதான், பனைக்காவில் பொன்மதி வனைக்காவில் பொன்மதி மல்கு புல்கு வாசடை. இது என்ன தெரியுமா, பஞ்சரத்னத்தில் இவருக்கு அப்போ அது பெரிய பொருத்தமாக நாங்கள் அதை அவர்கள் பாடிவிட்டார்கள் என்கிறதற்காக சொல்லல, அப்படி பாட முனைகிறார்கள். அப்படி சில குறுந்தகர்கள் பாடலாம், விருத்தங்கள் பாடலாம், ஆனால் பண் அமைப்பில் இருப்பது பண்ணில் தான் பாடுவார். பண் அமைப்பில் இருக்கிறது பண்ணில் தான் பாடணும். வான நாடனே வயித்துணை மரும் தே மாசில்ல மணியே மறை பொருளே ஏன மாயிரு ஆமையும் எலும்பும் இடு தாங்கிய மார்புடையானே. பண் அமைப்பு மைமறு பூங்குழல் சம்பந்தர் நடனத்தோடு தான் சம்பந்தனுடைய பாடல்கள்லாம் கூடுதலாக ஆடல் பாடலோடு இணைந்த பாடல்கள். மைமறு பூங்குழல் கற்றை தொற்ற வான்முதல் மான்புழி மங்கையோடும். அப்ப இவெல்லாம் இப்பொழுது இல்லை, மறைந்து விட்டது. இதே போல பண் வகைகள், பண்ணிலே இருக்கக்கூடிய பலவிதமான பாடல்கள் பண் அமைப்பை விட்டு நழுவி விட்டது. இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நான் இப்போ இந்த வந்து பேசுகிறதனுடைய முக்கிய அடிப்படை அதுதான். இது பாதுகாப்பதற்கான ஒரு கழகம், பாதுகாப்பதற்கான ஒரு நிறுவனம், அல்லது பாதுகாப்பதற்கான ஒரு உலக அமைப்பு இன்றைக்கு இந்த வரைக்கும் இல்லை. பற்றி நின்ற பாவங்கள் பாற்றில் பர கதிக்கூ செல்வது ஒரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் நீக்க வேண்டில் சொல்லுகே மடநெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னை எல்லால் வேறு தெய்வம் உள்கே நின்றும் புற்று அறவ கச்சு ஆத்த புனிதாக என்றும் பொழில் ஆரூரா 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 என்று போற்ற. அப்ப என்ன சொல்றார், வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் திருமறையில் சொல்லப்படுது. அதுதான் சொன்னேன், பதியை அடைவதற்கு பசுவுக்கு இந்த பாசம், திருமுறை என்ற பாசம் கொடுக்கப்பட்டிருக்க. இந்த திருமுறையுடைய உட்பொருள் பதி பசு பாசம்தான். திருமுறையுடைய மூலமூர்த்தி யாரு, பதி யாரு, சிவன். ஊனையுருக்கு உள்ளொளி பிருக்கு உழப்பில் ஆனந்தம் ஆய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே அரு சிவபெருமானே பெருமானே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேனங்கே எழுந்து அருள்வது இனியே. ரொம்ப உருக்கமா இந்த ஆன்மாவை பற்றி பிடித்து, ஆன்மா இங்கே இருக்கு, உள்ளுக்கு இருக்கிற சிவத்தம் சிவன்தான் ஆன்மா வடிவத்தில் இருக்கு. அவள் பற்றி பிடித்து இந்த திருமுறையாகிய பாசத்தை கொண்டு வந்து உள்ளுக்கு விழுத்தி
இந்த பதியை காண்பிக்கிறது தான் இந்த திருமுறைகள். அப்ப பதி பசு பாசம், பதி இறைவன், பசு ஆன்மா, பாசம் இந்த இடையில நின்று கூத்தடிக்கிற வேலை. இந்த பாசம் தான் எல்லா தொல்லைக்கும் காரணம். இந்த உலக பிறப்புக்கு காரணம் பாசம், இந்த பெற்றுக்கும் காரணம். நான் சென்று போடணும் விரும்புகிறோம் பாசம் தான், அது ஒரு வகை பாசம். மனைவியில் ஏற்பா இருக்கிறது ஒரு வகை பாசம், மலரில் விருப்பமாக இருக்கிற ஒரு பாசம், கல்லில் விருப்பமாக இருக்கிற அது ஒரு பாசம் தான், அது தப்பில்லை. அவனுக்கு அதுதான் பாசம். காலையில் எங்கூட நான் சின்னனாக இருக்கேக்கில் நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு அன்பர் ஒரு பிடியை எழுப்பி ஒரு பாசம் அடிப்பார். கேட்டால் இதுதான் நமக்கு அண்ணன் முழுக்க வேர்க் பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன், அதான் பற்றி பாசம். அதே மாதிரி இறைவனை பற்றி கொள்வதற்கான இந்த பாச கயிறு திரும்புற நாம இருக்கிற இந்த பாவ கடல்ல இருந்து நீந்துறதுக்கான தெப்பம் திரும்புற அது என்னத்தில் இருக்குது, நம்மட தமிழில் இருக்கு. நான் இதைத்தான் அடிக்கடி சொல்லி கொடுவார். இதை தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்து கோயில்கள் ஒரு கோயிலில் திருமுறை பாடப்படுவதில்லை. யாழ்ப்பாணத்தில் ஆந்தனைகள் கொடியேற்றுகிறார்கள், ஆந்தனைகள் மகோற்சவங்களை நடத்துகின்றார்கள், எல்லாத்துக்கும் நாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஆச்சாரிய நிலையில் உள்ள ஓதுவார் மூர்த்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களா? ஏன் உருவாக்கே இல்லை? ஆறு விட்ட பிள்ளை இதை கண்ணாபின்னமாக பாடி குழப்பி அப்படியே இந்த துறைகளை அழித்து விட்டார். இப்போ என்னட்டு ஒருத்தர் கேட்டார், யாழ்ப்பாணத்தில் ஏன் பண்டிச விளையிறே இல்லையன்னா, பண்டிச வாழக்குள்ள விட்டுறவரும் பாடுறார், தோட்டம் செய்கிறவரும் பாடுறார், எல்லாரும் பண்டிச பாடுறோன்னு பாடினும். அது ஒன்றும் படிக்கிறதே இல்லை, சும்மா வாயில் வந்தோடி அப்படின்னா என்னத்துக்கா இந்த அஞ்சு வருஷம் பயிற்சி வச்சிருக்கிறாங்க? பெரிய பயிற்சி, சும்மா பயிற்சி இல்லாமல் பாட முடியாது. இது மிக நீண்ட பயிற்சி, பாடாந்தரம் பெறணும். கற்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அச்சிக்கில்லேன், இக்கண்போது நாள் நின் முகப்போது தன்னை கண்டு தர்சனை புரிகில்லேன், முப்போதில் ஒருபோதும் என் மனத்திலே முன்னி உன் ஆலயத்தில் முன்பு ஓதுவார் தமது பின்பு ஓதனைகளேன், மைப்போதகத்திற்கு நிகரென போது எருமைக்கடா மீது ஏறியே மா கோர காலன் வரும்பொழுது தமையன் மனம் கிளங்கி தேங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்தருள்வாய் ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீஸ்வரர் உருவாகும் அகலாத சுகபாணி அருள்வாவை அவரார். மிகையுந்துரத்த ஒம்புணியின் துரத்த வெகுளியானதும் துரத்த மடியின் துரத்த நிறைதிரையின் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையின் துரத்த வஞ்சனைகளும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த நகையின் துரத்த ஊழ்வினையின் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ. அகில உலகங்கிற்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுள் இன்பாடு அமுதீஸ்வரர் உருவாக மகளாத சுகபாணி அருவார் அவரால் பாடி விட்டுட்டு போயிருக்கிறார். பூரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி புராந்தகி திரியம்பை இழிப்புங்கவி விளங்கு சிவை சங்கரி சகஷ தள புட்ப விசை வீட்டிருக்கும் நாரணி மனாதீதனாய் குண அதீதனாய் அந்த சக்தி என்று உனது நாவுமே உச்சரித்திரும் அடியவர்தன் நாவுமே நான் உச்சரிக்க வசம் ஆரணி சடைக்கடவுளாரணி என புகழ் அகிலாண்ட கொடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே வாரணியும் இரு கொங்கை மாத மகள் கங்கை புகழ் வளம் பெறும் தேவரசே பரிராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலிப்பெண் உமையே. இதெல்லாம் பாடிவிட்டு தொடுக்கும் கடவுள் பயன்பாட துறையின் பயனே நரை பழுத்த துரைத்தீன் தமிழின் நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கேற்றும் விளக்கே வளசிமியே வியப்பொறுப்பில் விளையாடும் உளமென்படியே எரிதரங்க முடுக்கும் பூவனம் கடந்துன்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடிய வருக வருகவே மலையற்பசன் பெற்ற பெருவாழ்வே பெருவாழ்வே
வருக வருகவே. இது பிள்ளைத்தமிழ். நான் மேற்பாடியது பதிகம், அதுக்கு முன்னுக்கு பாடினது திருத்தாண்டவம், அதுக்கு முன்னுக்கு பாடினது பண். இதெல்லாம் தமிழருடைய இசை மரபு. இதெல்லாம் தமிழுடைய இசை மரபுக்குள்ள அழிந்து போய் கொண்டிருக்கின்ற பாடல் வகைகள். அதுக்காக ஒன்றப்பா சான்றுக்கு ஆயிரம் பாட்டு இருக்கு. ஆயிரம் ஆயிரம் வகையான பாடல் வகை இருக்குது. அதை சொல்றதுக்குரிய டைம் இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நான் சொல்லணும்னா என்னால் முடியாது. நான் மனுஷன் தான், நீங்களை போல மனதில் வந்ததை படப்படன்னு சொல்லி இருந்த ஒரு எதுவும் பார்த்தேன்னா இதில் சும்மா உனக்கு புத்தகத்தை விரிச்சு வச்சேன்னு எவ்வளோ இதுல ஒன்றும் என்ன பார்க்க இல்லை. இப்போ இங்கே இருக்கு கரக்க. இப்போ இது எனக்கு எப்படி வந்தது? பைத்தியத்தில் பாடமாக்கினானா? மூலசுவாமி இல்லாமல் பாடமாக்கினானா? ஆயிரத்தி ஐநூறு திருப்புகள் பாடும், 15,000 திருமுறை பாடம், 100 பிள்ளைத்தமிழ் பாடம், ஒவ்வொரு பிள்ளைத்தமிழும் 100. என்ன காரணம்? இது இங்கே இருந்தாத்தான் இங்கே வரும். ஐயா இங்கே இருந்தாத்தான் புத்தகம் பார்த்து பேசுறதோ பாடுறதோ சும்மா இது கொண்டு வர்றது ஒரு நினைவுக்காக. ஒரு கேட்டுட்டான், 16 பேர் வாய பிளந்துண்டு தான் இருக்கு இப்போ பிள்ளையார். ஒரு பாட்டிலையும் சொல்லிப்போம். சகல செல்வங்களும் தரும் இமய கிரி ராக்கியதனை. இமவானுடைய மகளே, உள்ளை உன்னை சத்தியமாய் சத்தியமாய் நித்தியம் எப்பொழுதும் உள்ளத்தில் துதிக்கோ. உத்தமக்கு இறங்கி மிகவும் அகிலம் இதில் எண்ணுங்க. நோயின்மை கல்வி தனம் தான்யம் அயகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள். இதுக்காகத்தான் கடந்து அடிபடுற வெற்றி ஆகும் நல்லூர். அம்மா மோத அவிச்சு வச்சா சாப்பிடணும், அதுதான் ஊர். பூனை சாப்பிட்டு போனால் அது இல்லை. மரத்தில் பழம் பழுத்திருக்குது, நம்மட வாய்க்கு வந்தா தான். அணில் சாப்பிட்டு போனால் அது செய்கிற இல்லை. கணவனும் மனைவியும் சேர்த்துருக்க குழந்தை கிடச்சா தான் அந்த நல்லூர் ஆகும் நல்லூர். பணம் நிறைய இருக்குது, சாப்பிட ஒன்றும் இல்லை. பணக்காரர் இருக்குது, ஒன்றும் இல்லை. சாப்பிடையில சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டேன். ஒரு பழமும் சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் வகைகள் சாப்பிடக்கூடாது, அப்பளம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பாயாசம் சாப்பிடக்கூடாது, வடை சாப்பிடக்கூடாது, பெண்ணை சோறு சாப்பிட்றது. ஆகும் நல்லூர். அடுத்தபடியாக தான் நுகர்ச்சி. நான் இப்போ சொன்னது நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் சுகசாலி பைபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாரி மகவனான் நீதாய் அழிக்கூடாதோ மகிமை வளர் திருக்கடகூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு விடியங்கள். அதே மாதிரிதான் திருமுறை. திருமுறையில் ஒவ்வொரு பாட்டிலும் வரும். நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டார் யார் அறிவார் வாழ்நாளும் சானாளும் ஆர் அறிவார். நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டு எம்பெருமாட்கு சொல்லி விட்டுட்டார். என்ன செய்வோம்? பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம். யாருடைய புகழ்நாமம்? சிவனுடைய புகழ்நாமம் செவி கேட்ப நான் நாளும் நபின்றேத்த பெறலாமே நல்வினையே. இப்போ 3 விடயங்கள் அங்கே சொல்லப்படுது. பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப. ஒருத்தர் பாடுறார், எங்களை போல ஒரு பைத்தியாரம் பாடுறான்னு ஒழுங்க அதை கேட்குவோம்.
புகழ் நாமம் செவி கேட்ப நீங்க ஒரு பாட்ட நானாலும் அவின்றேத்த பிறலாமே நல்வினையே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரன்னே சங்கரன்னே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் அதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலமே அவனி ஆயமாய காயம் இந்த உடம்பு குத்தகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறான் ஆனா மறுப்பீங்களா நீங்க எவ்வளவு காலத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு இந்த உடம்பு இருக்கும்னு தெரியுமா குத்தகை ஆய மாய காயம் தன்னுள் காயத்தை ஆயத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறார் என்னத்துக்கு குத்தகை குத்தகை கிராமச்சகத்துல 90% பிரதேச வீர 90% சில பேர் எடுத்துட்டேன்னு பெரிய சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆய மாய காயம் தன்னுள் மாயங்காயம் மாயங்காயம் மாயம் காயம் அழிந்து போர் இப்ப இருக்கும் அடுத்த நிமிஷம் காயம் போயிடும் ஆயம் காயம் மாயமாக இருக்கக்கூடிய இந்த காயம் மாயம் மாயமே என்று அஞ்சுகின்றேன் பலிபலமே அவனே அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையாமை நிலைக்கின்ற வகைகள் நிலை பெறுமாறு நிலையாமையை சொல்றார் அவர் இவர் என்ன சொல்றார் அப்பர் கண்முது ஆறு திருநாவுக்கரசர் கண்ணுது ஏல் நிலை பெறுமாறு கண்ணுது ஏல் நெஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகு இட்டு மயக்கு மட்டு பூமாலை மணிந்தேத்தி புகண்டு பாடி தலை ஆற கும்பிட்டு குத்துமாடி யாராவது கோயிலுக்குள்ள கூத்தாட வழிக்கிட்டா எல்லாரும் அவங்களும் சேர்ந்து ஆடி நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க அவன் இறைவன் தண்ணி மறந்து ஆடுகிறான்னா இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க தலை ஆற கும்பிட்டு கூத்துமாடி பாடோனும் ஆடுவோனும் இது ரெண்டும் சொல்லப்படுது ஆனால் எங்களுடைய ஆக்கள் ஆடுற இல்லை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பாடினும் பாடுற இல்லை ரெண்டும் செய்கிற இல்லை தலையாற கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா 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 சயசய போற்றி என்றும் மலைப்புணர் செஞ்சடை மாதி என்றும் ஆரூரா 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 என்று அலரானில் பற்றி நின்ற பாவங்கள் பற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகிறேன் மடநெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவர் உறுதுணை நீயே என்றும் உன்னையெல்லால் வேறு தெய்வம் உள்கேன் என்றும் புற்று அரவ கச்சு ஆர்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா 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 என்று போற்றாடி இது பாடமாக போன நீங்க இது 10 பாட்டு ஒரு 3 நிமிஷத்தில் படிக்கலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் வீட்டில் நடக்கிற மங்களமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் இந்த திருமுறையெல்லாம் முக்கியமாக முன்னுக்கு நிறுத்த வேணும் 60ஆம் கல்யாணம் அந்த கல்யாணம் என்ன பர்த்டே பர்த்டேக்கு என்ன செய்கிறார்கள் கேட்க வேண்டி விளக்கு கொளுத்தி மூக்குறார்கள் வாழ்க்கை அழிக்கிறார்கள் விளக்கு எரிய விட்டா பரவாயில்லை பாருங்க விளக்க கொளுத்தி போட்டு அப்படி நீ இருக்கலாம் பொன்னார் மேனியனே புலித்தோரை அறி கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனி மன்னே மாமணியே மயபாடி உள்மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே தேவார்த்த சொல்லி
இறைவனை கும்பிட்டு வந்திருக்கிற ஆக்களுக்கு அந்த இதுகளை பலந்தா அவனுக்கு 100 ஆண்டு நோத்து போட்டு கொடுத்தா சனங்களை அதை சாப்பிட்டு போனா அதுகளுக்கு பீக்கல் எடுக்கும். அவம் இது தவம். எனவே திருமுறை என்பது வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி, வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளை காட்டுறது. பதியை சென்றடைவதற்கு பசுவாகிய ஆன்மா கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்வதுதான் திருமுறை. தென்னாருடைய சிவனை எண்ணாட்டவர்க்கு மறைவனாக ஆற்றுப்படுத்துகின்ற தோத்திரம், தமிழ் தோத்திரங்கள். என்ன தோத்திரம்? தமிழ். அவர்கள் சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணன் சதுர்புஜம் முஜபாகனம் முதகஸ்த சாவரகன் விளம்பரஸ்த வாமரூ விக்னவிநாயக பாதனமஸ்தே. இது என்ன சொல்லுவ என்ன சொல்கிறாள் தெரியா? ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீ மத்திமாதனி ஸ்ரீ லலிதாம்பிகை என்ன சொல்கிறது தெரியா? நான் பாடைக்க உங்களுக்கு விளங்குதா இல்லையா? தமிழில் தமிழில் பாடைக்க விளங்குதா இல்லையா? நாமாக்கும் குடியல்லோம் நமனியஞ்சோம் நரகத்தில் இடற்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். அவர் தான் பணிய மாட்டோன்னு சொல்கிற தமிழல்ல முதல் முதல் பணிய மாட்டோன்னு தமிழல்ல முதல் புரட்சியாளன் சம்பந்தர் பாருங்க, பெரிய புரட்சி செய்தவர். அதான் பின்னுக்கு சொல்றார், ஆறெறியிட்டு அவை முன்னேற்றி ஆற்றிலிடும்போடு இது போய் அணையேற்றி ஓரமணர் ஒழியாமல் கழிவில் ஏற்றி ஓடுதிரு பதிகத்தால் ஓடமேற்றி காருதவும் விடி புத்தர் தலையில் ஏற்றி காயாத பலையில் முதுகரிகள் ஏற்றி ஈரமிலா அங்கம் உயிர் எய்த ஏற்றி இலங்கு பெருமானத்திறனை எய்தினார். எல்லாம் மனத்துக்குள்ள இருந்தா தான் வரும். ஒரு ஆள்கிட்ட இருந்தா வருமா? என்னட்ட இருக்கிறது பெரிய யோசனை இல்லை. யாருக்கு வருவோம்? உலகத்துக்கு வருவோம். உலகத்து பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் இவற்றையெல்லாம் படிக்க வேணும். படித்தாதான் அவர்கள் அறநெறிப்படி வாழலாம், ஒழுக்கத்தின்படி வாழலாம். அப்படி அம்மா அப்பாவுக்கு ஒரு இது இருக்குது. அப்பா ஒரு பெரிய குடை, அம்மா ஒரு பெரிய குடை, சகோதரர்கள் பெரிய குடை, ஊர் ஒரு பெரிய குடை, சமூகம் மிக பெரிய குடை. எனவே திருமுறைகள் காட்டும் வழிநெறிகள் பற்றிய ஒரு சிறப்பை இன்று பார்த்தோம். கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.